ஹலோ, இது குட்டீஸ் கோவை கிச்சன். இன்றைக்கி வந்து மிக்ஸ்டு வெஜிடேபிள் கூட்டு செய்ய போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். பட்டாணி, கேப்சிகம், ஒரு கேரட்டு, பாசி பருப்பு, அப்புறமா இது புடலங்காய், அப்புறமா பொட்டேட்டோ, மஞ்சள் தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை. ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சீரகம், க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, அப்புறமா ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். அப்புறமா தேங்காய் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்சியில் அரிசி நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 மினிட்ஸ்க்கு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். கோகோனட் நல்லா கொஞ்சம் ரெட்டிஷாக வரணும். இது வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து மிக்சியில் வந்து போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டோவ் மேலே வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். இதை டேஸ்ட் எப்படி வரும்னா, அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இது செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இப்போ வந்து கொதி வந்துருச்சு. இப்போ வந்து தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை எடுத்து இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இது வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ண
என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் யார் பார்க்குறாங்களோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.